தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் மூன்றாம் கட்ட பாத யாத்திரையை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியிலிருந்து தொடங்கிய இந்த யாத்திரை சேவூர் சாலை, கிழக்கு ரத வீதி உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்தது. இதற்கடுத்ததாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் தனது யாத்திரையை தொடர்ந்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் மோடியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என கூறினார். மேலும் நீலகிரி தொகுதியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்த ஆ ராசாவிற்கு மக்கள் வாக்களிக்க கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். டைம் பத்திரிகையில உலகத்தில் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஊழல் செய்த முதல் 10 பேரை பட்டியல் போடுறாங்க. அதிபர் நம்பர் 2 நீலகிரி எம்பிஏ ராஜாவர். உலகம் முழுவதுமே நம்முடைய மானத்தை கப்பலேற்றிக் கொண்டிருக்கின்றார். எந்த காரணத்திற்கும் இந்த முறை திமுகவிற்கோ ஏ ராஜாவுக்கோ நீங்கள் வாக்களிக்க கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீலகிரி பாராளுமன்ற தொகுதியிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.